ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரகன்யா ஹோம். இன்றைக்கி வந்து கேதாரி கௌரிபிரதம் எப்படி இருக்கிறது, அதோட பலன் என்னன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் செய்கிறதா இருந்தால் கலசம் வச்சு செய்கிறது தான் முறை. ஸோ கலசத்தில் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து நான் வந்து கலசம் வந்து வெள்ளியில் எடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் வந்து பவழம் தங்கத்தில் போடணுங்கிறது ஒரு ஐதீகம், அதனால் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை போடுங்க. கொஞ்சம் காசு, அதுக்கு பிறகு மஞ்சள் குங்குமம் தாலிக்கயிறு இருக்கிற ஒரு பேக்கெட் போடுறேன். இதில் பூ போடணும். இப்போ வந்து கலசம், இது மாதிரி தான் கலசத்து உள்ள போட வேண்டிய பொருட்கள். அது மேலே இந்த நோன்பு பார்த்தீங்கன்னா, கேதாரி கௌரவிரதம் வந்து 21 நாட்கள் ஐப்பசி மாதத்தில் இருக்கணுங்கிறது தான் ஐதீகம். 21 நாட்கள் நம்மளால் இருக்க முடியாதுங்கிறதுனால, அந்த அதாவது வந்து தீபாவளிக்கு மறுநாளோ அல்லது அன்னையைக்கு வர அம்மாவாசையில் இருக்கிறது இது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம். அதனால 21 மாவிலை வச்சு அதில் மஞ்சள் தடவின குங்குமத்தில் சந்தனத்தால் வந்து அம்மன் மாதிரி அலங்கரிச்சிருக்கிறேன். அதில் வந்து நீங்கள் வந்து பச்சரிசியும் மஞ்சளும் கலந்த அரிசியை வந்து ஒரு தட்டில் வச்சு அது மேலே கலசத்தை வைக்கணும். இப்போ கலசம் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு வந்து பிறகு வந்து நோன்புக்கு என்னென்ன பொருட்கள்லாம் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து ஒரு கோவிலுக்கு போய் செய்ய போகிறோம்னா, ஒரு முறம் தான், முறம் அல்லது வந்து ஒரு பெரிய குண்டான் அந்த மாதிரியெல்லாம் ஒவ்வொருத்தவங்களுக்கு தகுந்தாப்பில் இது முறைகள் வந்து பொருட்கள் வந்து மாறுபடும். எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முறைன்னு பார்த்திங்கன்னா முறம்தான், அதனால் ரெட்டை பின்னல் முறம் யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து பித்தளை முறம் தான் எங்களுக்கு வழக்கம்னு நான் செய்கிறது. அந்த பித்தளை முறத்தில் மஞ்சளால் கோடு போட்டுட்டு குங்குமம் வச்சிடணும். குங்குமம் வச்சுட்டு ஒரு நுனி இலையை வச்சு அதுக்கு மேலே வந்து நம்ம இந்த 21 நாட்களுக்கான ஒரு விரதங்கிறதுனால 21 வாழைப்பழம், 21 வெத்தலை, 21 பாக்கு, 21 மஞ்சள் கிழங்கு, அன்னைக்கு என்னைக்கு நம்ம நோன்பு எடுக்கிறோமோ அன்னைக்கு வந்து ஊற வச்சு, அதாவது பச்சரிசியில் செஞ்ச அதிரசத்தை வந்து அன்னைக்கு ரெடி பண்ணணும். அந்த அதிரசம் வந்து நல்லெண்ணெயில் போடுற முறையாக இருந்தால் நல்லெண்ணெயில் போட்டுடுங்க, நெய்யில் போடுற முறையாக இருந்தால் நெய்யில் சுட்டு அந்த நிமிஷம்தான், அதாவது எப்போ நோம்போ அந்த டைமிங்கில் இதை ரெடி பண்ணணும். முந்தியே வந்து ரெடி பண்ணி வைக்கக்கூடாது, அதாவது முதல் நாள்லாம் மாவு கலந்து வைக்கக்கூடாது. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, உங்கள்கிட்ட என்ன பழம் இருக்கோ அந்த பழம்லாம் எடுத்து வச்சுடுங்க. இந்த நோன்பு பார்த்திங்கன்னா காலையிலேருந்து சாயந்தரமோ அல்லது மத்தியானமோ இந்த நோன்போட டைம் இருக்கும். அந்த டைம் வந்து வருஷத்துக்கு வருஷம் வந்து உங்களுக்கு மாறுபடும், அந்த டயத்தை மட்டும் கேட்டுக்கிங்க. நீங்கள் காலையிலேருந்து சாயந்தரம் வரையிலும் பார்த்திங்கன்னா பால் பழம் எது வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். ஆகாரங்கிறது வந்து உங்களுக்கு நோன்பை முடித்த பிறகு தான் வந்து புதுசாக சமைச்சு சாப்பிட்றது தான் வழக்கம். இந்த நோன்புக்குன்னா ஒரு செட்டு கடைகளில் கிடைக்கும், அதாவது அதில் மஞ்சள் குங்குமம் பத்தி நோன்பு கயிறு காதால கருவமணி பாக்கு மஞ்சள் எல்லாமே வந்து நோன்பு செட்டுன்னு கேட்டிங்கன்னா கடைகளில் கொடுப்பாங்க. அந்த நோன்பு செட்டில் வந்து பார்த்திங்கன்னா நோன்பு கயிறு, உங்கள் வீட்டில் எத்தனை நபர் இருக்காங்களோ அத்தனை நபருக்கு நீங்கள் நோன்பு கயிறு 10, 5, 4 எத்தனை கேட்டாலும் அவங்க வந்து அந்த நோன்பு செட்டிலேயே வந்து எக்ஸஸாக வச்சு கொடுப்பாங்க. இதுதான் நோன்புக்கு தேவையான பொருட்கள். இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு எலுமிச்சம் பழம் வச்சுக்கிங்க. மஞ்சளால் ஆன ஒரு பிள்ளையாரையும் செஞ்சு வச்சுட்டு இந்த நோன்பு தட்டை வந்து நம்ம அதாவது கோவிலுக்கு எடுத்துகிட்டு போகிறோன்னா இதில் ஒரு வெள்ளை துணியை போட்டு மூடி நம்ம எடுத்துக்கிட்டு போகணும். இந்த நோன்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோவில்லையோ அல்லது வீட்லேயோ நம்ம செய்கிறோன்னா இந்த புக்கு நான் ஒன்று கேதாரி கௌரி விரதம்ன்ட்டு ஒரு புக்கு வச்சுருக்கேன். அந்த புக்கை பார்த்து அந்த கதையும் அந்த மந்திரம் சொல்லும்போது இந்த உதிரி பூவை வந்து ஒவ்வொன்றா வந்து நம்ம போடணும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோவிலில் போனோம்னா அங்கே வந்து ஐயர் வந்து ஒவ்வொரு மந்திரம் சொல்ல நம்ம உதிரி பூவை போடுவோம். பட் நம்ம வீட்டிலையே கலசம் வச்சு செய்கிறோம்னா நம்ம வந்து இந்த புக்கை படிச்சுக்கிட்டே வந்து ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ஒவ்வொரு உதிரி பூவை நம்ம வந்து அந்த கலசத்து மேலே போட்டோன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த கலசத்தால் இந்த கலசத்தை வந்து ஒரு மஞ்சள் துணியால் சுற்றி அழகாக வச்சுருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலையே செய்கிறோன்னா இலையிலையுமே வந்து இந்த பொருட்கள்லாம் நோன்புக்கு தேவையான பொருட்கள்லாம் வச்சு நம்ம செய்யலாம். இந்த நோன்பு வந்து யாரெல்லாம் இருக்கணும்னா இதுக்கு வந்து வரமுறையே கிடையாதுங்க, யார் வேணாலும் எடுக்கலாம். இந்த வழக்கம் இல்லாதவங்க கூட வந்து அவங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்களையோ அல்லது ஐயரையோ கேட்டு நம்ம எடுத்தோம்னா இந்த விரதம் இருக்கிறது மூலியமா அதாவது வந்து கணவனுடைய ஆயில் வந்து நீண்டிக்கும், அதாவது நீட்டிக்கும். அப்புறமா பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சகல ஐஸ்வர்யமும் கிடைக்குங்கிறது ரொம்ப ரொம்ப ஐதீகம். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை இருக்கும். இந்த விரதம் மேற்கொள்ளும் போது
படிக்கிற பிள்ளைங்களுக்கு வேலை, இது மாதிரி நிறைய நிறைய விஷயங்கள் இந்த விரதம் இருக்கிறதுனால கிடைக்கிது. அதனால் உங்களுக்கு பழக்கம் இல்லைன்னா கூட நீங்கள் வந்து கேட்டு இதை வந்து வருஷா வருஷம் தீபாவளி அன்னைக்கோ அல்லது அமாவாசை என்னைக்கு வருதோ அன்னைக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த நோன்பு கயிறு முடிஞ்ச பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு வலது கையிலையும் பெண்களுக்கு வந்து இடது கையிலையும் கட்டுறது தான் வழக்கம். இந்த நோன்பு கயிறை இந்த நோன்பு முடிஞ்சு ஒரு 2 hours or 3 hours கழித்து நம்ம வந்து என்ன பண்ணலான்னா அதே நோன்பு செட்டாக வச்சிடணும். இந்த நோன்பு பொருட்களை அதிரசம் பழங்கள்லாம் வந்து நோன்பு எடுக்கிறவங்க மட்டும்தான் சாப்பிடணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் பிரகன்யா ஹோம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு ரீச் ஆகும். இன்னொரு ஒரு யூஸ்ஃபுல் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை பை.